எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். விஐபி ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு ஏபி கேமிங். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இனிமே ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் இருக்காத ப்ரோ, ஒன்லி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மட்டும் தான் இருக்குமா ப்ரோ? ஏன்னா ஃப்ரீ ஃபயர் அவனோட அஃபிஷியல் பேஜ் எல்லாத்தையுமே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மாற்றிட்டு வரான். அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்போட லிங்க், நம்ம ஓன் ஆப்போட லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் ஃப்ரீ ஃபயர் ரீடிங் கோட், ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ், ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் ஏர்னிங், ஃப்ரீ ஃபயர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சொல்லி ஏகப்பட்டது அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கூடி சீக்கிரத்தில் வந்து டைமண்ட் ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் கொண்டு வந்துருவோம். ஸோ அதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் இனிமேல் டெய்லி ரீடிங் கோட் கொடுக்கலான்னு இருக்கோம், உங்கள் சப்போர்ட்டை பொறுத்து அது கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி 5 ரேட்டிங் கொடுங்க. அப்படின்னா தான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் போகும். லிங்க் இன் ஃபஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன். சரிங்களா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இஷ்யூ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஃப்ரீ ஃபயர் அவனோட அஃபிஷியல் பேஜ் லைக் யூடியூப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து திஸ் இஸ் அவர் அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பேஜ், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்ற வார்த்தையை பூரா சாதாரணமான ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாத்தையும் இப்போ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டா. இது அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ், இதில் பார்த்தீங்கனாலும் தெரியும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பேஜ், அதாவது கரீனா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அஃபிஷியல் பேஜ் அப்படின்னு மாற்றிட்டான். அதுவும் இல்லாமல் இது ஃபேஸ்புக், அதோட அபவுட் செக்ஷன்லேயே வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பேஜ் அப்படின்னு மாற்றிட்டான். பட் யூசர் நேமை மாற்றலை. ஏன்னா யூசர் நேமை ஏன் மாற்ற முடியலை அப்படின்னா, அது வந்து வெரிஃபைடு அக்கௌண்ட்ஸ். சரிங்களா, இப்போ வந்து ஒரு வெரிஃபைடு அக்கௌண்ட் வந்து நேம் மாற்றுச்சு அப்படின்னா அது வந்து திருப்ப வந்து அந்த வெரிஃபைடு டிக் வந்து போயிடும், அடுத்து அது வந்து ரிவ்யூக்கு போயிட்டு அப்புறம் தான் வரும். அதனால் அவனோட யூசர் நேமை மட்டும் எதுலேயுமே வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்னு மாற்றுற, பட் மித்தபடி அவனோட அபோட் பேஜ் மிச்ச எல்லா இடத்துலையும் எங்கனெல்லாம் மாற்ற முடியுமோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு மாற்றிட்டான். இது மூலமாக நிறைய பேருக்கு என்ன டவுட் வந்திருக்கு அப்படின்னா, ப்ரோ இனிமேல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மட்டும் தான் இருக்குமா, ஃப்ரீ ஃபயர் இனி திரும்ப வரவே வராதா, நாங்களாம் எப்படி விளாட்றது இந்த 1 GB 2 GB 3 GB ரேம் மொபைல் பிளேயர்ஸ்லாம், ஒன்லி 6 GB 8 GB பிளேயர்ஸ் மட்டும் தான் ஃப்ரீ ஃபயர் விளாட முடியுமா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கீங்க. என்ன பொறுத்தளவு வெயிட் பண்ணுங்க கைஸ், எதுவுமே டோன்ட் பேனிக். எனக்கு வந்து இதை வந்து ஒரு 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ, இங்கே பாருங்கள் ப்ரோ இப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு இஷ்யூவை பற்றி நான் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். மற்றபடி நான் பார்த்த வரையே எல்லாமே இப்படி தாங்க, அவன் எங்கெல்லாம் அவனால் ஃப்ரீ ஃபயர்னு இருந்ததோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு ஆட் பண்ணிட்டான். அதே மாதிரி ப்ளே ஸ்டோர்லேயும் கூட வந்து நமக்கு வந்து ஒன்லி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு நிறைய தோணும், ஒருவேளை ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தானோ இனி நமக்கு இது ஃப்ரீ ஃபயர் திரும்ப வரவே வராதா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா அப்படின்னு நினைப்பீங்க. பட் அப்படிலாம் இருக்காது, நம்பிக்கை வைங்க கைஸ். ஸோ என்னன்னா, இப்போ வந்து இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு, இதனால் ஃப்ரீ ஃபயரால் பேன் பண்ணிட்டாங்க, ஃப்ரீ ஃபயர் வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நேம் அவனால் யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணால் அது வந்து இல்லீகல் ஆயிரும். அதனால தான் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறான். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து இந்தியாவில் பேன் கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளில் நம்மளோட நார்மல் ஃப்ரீ ஃபயர் ஒர்க்காகமாக கண்டிப்பாக போயிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் நார்மல் ஃப்ரீ ஃபயர் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒன்லி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா இஷ்யூ கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ எப்படி இந்த இஷ்யூஸ் ஃப்ரீ ஃபயர் வந்து சரி பண்ணிடுவோம், வித்தின் இன்னும் 1 month to 1 month சரி பண்ணிடுவான். பட் அதுவரை அவனால் அந்த நார்மல் ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது பேன், அது யூஸ் பண்ணால் இல்லீகல் ஆயிரும். அதனால் அது வந்து தவறு, அதனால தான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்னு மாற்றுறான். மித்தபடி நீங்கள் வந்து எதுவும் யோசிக்காதீங்க, ஃப்ரீ ஃபயர் திரும்ப வரவே வராதா, ஒன்லி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தானா அப்படின்னா நீங்கள் யோசிக்க தேவையில்லை. கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் நார்மல் திரும்ப வரும், பட் இன்றைக்கே வரும் நாளைக்கே வரும்னு சொல்ல முடியாது, பட் வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வரும். கரீனாவே சொல்லியிருக்காங்க நாங்கள் திரும்ப வந்துருவோம்னு, பட் அவன் சொல்கிறத நம்ம நம்பலைனா இப்படி நீங்களே சொல்லுங்கள். ஒருவேளை உங்களால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மட்டும் தான் விளாட முடியும் நிலமை வந்தாலும், உங்கள் ஃபோன் 1 GB 2 GB இருக்குது, என்ன எப்படி ப்ரோ விளாட்றதுன்னு யோசிச்சிங்கன்னா அதற்கான வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன். 1 GB 2 GB 3 GB ரேமில் எப்படி வித்தவுட் லேக்கில் வந்து ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கான லிங்க் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், நம்ம சேனலையும் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா இருக்கும். சாரி கைஸ், கொஞ்சம் வீடியோ போடுறானுங்க, அச்சோ நம்ம வாய்ஸ் கொடுக்குறப்ப தான் தொல்லை பிடிச்சவனுங்க இப்படிலாம் பண்ணுறானுங்க, இட்ஸ் ஓகே. எனிவே யாரும் பேனிக் ஆகாதீங்க, நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். ஸோ நான் இதை எப்பயுமே சொல்கிற வார்த்தைகள் தான் சரிங்களா, அதனால் பேனிக் ஆகாதீங்க, ஜாலியாக போங்க, ஸ்கூலுக்கு போங்க, படிங்க, இந்த இஷ்யூ சரியாகும், ஃப்ரீ ஃபயரே சரி பண்ணுவான். பட் இப்போதைக்கு வந்து அவனால் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா பேன் பண்ணிட்டாங்க, அது வந்து இல்லீகல், அதனால தான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு மாற்றிருக்கான். மற்றபடி வேறு எந்த முன்னோக்கமும் கிடையாது என்பதை சொல்லிக்கொள்கிறேன். இந்த மாதிரி அப்டேட்டாக நம்ம ஆப்லையும் கொடுத்துட்ருக்கோம், மறக்காம நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல் அண்ட் தென் பாய், ஸ்டே டியூன்ட், நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்.